வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரும்போது இந்தந்த பொருட்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்குது. அந்த சம்பிரதாயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, முடிந்த மட்டும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி ஒரு இந்தியன் டாய்லெட் அதை பயன்படுத்துங்க. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை பயன்படுத்தாதீங்க, ஆரோக்கிய கேடு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முடிந்த மட்டும் குழந்தைகளுக்கு இந்தியன் டாய்லெட்டை பயன்படுத்த சொல்லி நீங்கள் அதை வலியுறுத்துங்க. இது ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமாக இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே போயிடலாம். அதாவது மகாலட்சுமி கடாட்சம், மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரும்போது எதெல்லாம் நம்ம வீட்டில் சரியில்லாமல் இருந்தால் மகாலட்சுமி கிடைக்காமல் போயிடுவோம், மகாலட்சுமி வராமல் போயிடுவா அப்படிங்கிறதுக்கு சில குறிப்புகள் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் சொல்லிட்டா கூட உங்களுக்கு ஒரு விஷயம் வரும், மகாலட்சுமி எப்போ வருவான்னு தெரியலையான்னு கேட்பீங்க. மகாலட்சுமி வரக்கூடிய காலம், மகாலட்சுமி நல்ல முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வர்றதுன்னா மகாலட்சுமியே வர்றதில்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மகாலட்சுமி கடாட்சம்னு பேர், கடாட்சம் தான் வீட்டுக்குள்ளே வரும், மகாலட்சுமி வர முடியாது, அவங்க வரல. அந்த கடாட்சம் வீட்டுக்குள்ளே வர்றது எப்போ வருது அப்படின்னா, மாலை வேளையில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றோம் இல்லையா, அப்போ மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதை விட்டால் பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கும். சரியா, இப்போ இந்த நேரத்தில் தான் நமக்கு கடாட்சம் கிடைக்கும். அந்த கடாட்சம் கிடைக்கக்கூடிய இதில் என்ன பொருட்கள்லாம் நமக்கு இருந்தால் கடாட்சம் திரும்பி போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, முதல் விஷயம், நம்ம வீட்டுக்கு வாசல், அதாவது வீட்டுக்கு வாசப்படி இருக்குல்ல, அந்த வாசப்படிக்கு ரொம்ப அருகாமையில் மிதியடியில் அதாவது செருப்புகளை விடக்கூடாது, தள்ளி தான் விடணும், நேரடியாக அந்த வாசலில் விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வாசலுக்கு நேராக பெருக்கு, அதாவது அந்த தொடப்பங்கள் இருக்கக்கூடாது, அழுக்கு துணிகள் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது வாசலுக்குள்ளேயே உடைந்த, அதாவது வீட்டு வாசலுக்குள்ள வீட்டில் ரோட்லேருந்து உள்ளே வர பகுதி பள்ளம் இருக்கக்கூடாது, உடைஞ்சிருக்கக்கூடாது. அது எப்போவுமே கவனம் எடுத்துங்க. வாசலுக்கு நேராக நம்ம சின்ன சின்ன பள்ளங்கள்லாம் இருந்தால் அது இருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது நம்மளுடைய ஹால், வீட்டுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல முரம், வீட்டில் முரம் இருந்தாலும் அது கவுந்து கிடக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் ஹாலில் கவுத்து இருக்கக்கூடாது. அழுக்கு துணிகள் விரிஞ்சி இருக்கக்கூடாது. விரிஞ்சின்னா அதாவது அப்படியே கழட்டி அப்படி போட்டிருப்பாங்க இல்லையா, குழந்தைங்க கூட சாயந்தரம் பள்ளிக்கூடத்தில் இருந்தோம்னா கழட்டி அப்படி தூக்கி போட்டுரும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அழுக்கு துணிகள் விழுந்திருக்கக்கூடாது. சாதம், நான் சொல்கிறது எல்லாமே மாலை வேளையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சாதம், அதாவது உணவு சம்பந்தமான பொருள் கீழே இறஞ்சிருக்கக்கூடாது. எண்ணெய் பாட்டில், இந்த எண்ணெய் ஊறுகாய் இந்த பாட்டிலெலாம் வந்து நம்ம வீட்டு வாசலுக்கு நேராக அந்த சாமி கும்பிட அந்த 6 மணி வேளையில் லக்ஷ்மி கடாட்சம் வரக்கூடிய நிலையில் அது இருக்கக்கூடாது. தலைவிரி கோலம் இருக்கக்கூடாது, தலை விரிச்சு இருப்போம் இல்லையா, அந்த தலைவிரி கோலங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் கடுமையான தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. கெட்ட வார்த்தைனா சில கெட்ட வார்த்தைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பிரயோகம் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் மீறி டிவியில் அழக்கூடிய சப்தம் நம்ம அதில் டிவியில் அழுவாங்க இல்லையா, அந்த சப்தம், கடுமையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், நெகட்டிவாக பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த டிவியில் ஒலிக்காமல் பார்த்துங்க. இப்போ நான் முதல்ல சொன்னதெல்லாம் உங்களால் செய்ய முடியும், கரெக்டாக இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த டிவியை சொல்லிட்டேன் பாருங்கள், இப்போ மகாலட்சுமி கடாட்சியமே வரலாம்னு பரவாயில்ல, எங்களுக்கு அந்த அலற சப்தம், அந்த அவங்க படுற கஷ்டம், ஒருத்தர பொறாமையாக பேசிக்கிறது, இதுதான் எங்களுக்கு முக்கியம்னு பிடிவாதமாக இருப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் என் மனசாட்சிக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது அதெல்லாம் வந்து அந்த கடாட்சியம் அந்த 6 மணி காலத்தில் அதெல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டில் சப்தங்கள், நல்ல சப்தங்களை பிரயோகப்படுத்திக்கலாம், அசுப சப்தங்களை பிரயோகப்படுத்த கூடவே கூடாது. இது குழந்தை அழற சப்தம் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் குழந்தை இருந்தால் நீங்கள் 6 மணிக்கு சாமியே கும்பலனாலும் பரவாயில்ல, குழந்தை அழுவதில் முதல்ல நிறுத்தணும், அப்போ தான் வந்து கடாட்சம் கிடைக்கும். இது வீட்டில் வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த 6 மணிக்கு அவங்களுக்கு டிஃபன் கொடுக்குறோம் இல்லை காப்பி கொடுக்குறதா இருக்கலாம் இல்லை மாத்திரை போகிறோம் ஏதோ ஒன்று இருக்கும், அதை வந்து சரியாக பண்ணியிருக்கணும். கடுமையான பசியில் வீட்டில் பெரியவங்க யாரும் இருக்கக்கூடாது. சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சாமி கும்பிட்டு தான் நான் சாப்பாடு கொடுக்குறேன்னா சாமியே வராது, சாப்பாடு தான் அங்கே முக்கியம். அவங்களுக்கு நான் சொல்கிறது அந்த வயது முடிந்தவர். இதெல்லாம் வந்து ஒரு நம்ம செய்யக்கூடிய மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களில் ஒன்று. இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மீறி வீடு பெருக்கி சுத்தம் பண்ணியிருக்கணும், அதுதான் அது ரொம்ப அவசியம். வீட்டெலாம் பெருக்கிட்டு ஒரு மா போட்டிருக்கலாம் இல்லை பெருக்கி கூட சுத்தமாக வச்சுருக்கலாம். இந்த முடி வந்து வீட்டில் நிறைய வீட்டில் கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் நம்ம குழந்தை வந்து அதை சுற்றி சுற்றி அதை விளையாடிட்டு இருக்கோம் பாருங்க, அதே மாதிரி தலைமுடி விளையாடிட்டு இருக்கோம் வீட்டில்,
இந்த மூளைக்கு போவோம் அந்த மூளைக்கு போவோம் அந்த ஃபேன் காத்தில் அது அசால்ட்டாக இவங்களும் போயின்னு வந்துருப்பாங்க. அது மிகப்பெரிய தரித்திரம். அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா கடாட்சம் உள்ளேயே வராது. எப்படி சில வீட்டில் சாப்பாடு வந்து கிச்சன் நல்லா இல்லைன்னா அந்த வீட்டில் சாப்பிட மாட்டாங்க சில பேர். இல்லை அந்த கையாளமாமல் சாப்பிட ஐயோ எனக்கு பசியில் இருப்பாங்க எனக்கு சாப்பாடே வேணாம். அது மாதிரி கடாட்சம் வந்து அந்த முடி சுத்துதலை பார்த்தா போயிடும். 18 நாளைக்கு தோஷமாக அந்த முடி சுத்துதல் இருந்தால், அதனால் அந்த முடி சுத்துறதா இருந்தால் அதை எடுத்து வச்சுடணும், எடுத்து ஒரு ஓரம் போடணும். இதெல்லாம் பண்ணினால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரும்போது இந்த தவறுகள்லாம் இருந்தால் கடாட்சம் திரும்பிடும், கடாட்சம் கிடைக்காது. அதனால தான் லக்ஷ்மி வாசம் செய்யும் வீடு வந்துட்டு போகிற வீடு. லக்ஷ்மி வீட்டுக்கு வர நேரம்னா லக்ஷ்மி கடாட்சம் தான் வீட்டுக்கு வரும். இதை நான் சொன்னதை செய்யுங்க, உங்கள் வீட்டை லக்ஷ்மி கடாட்சத்தை பெரியுங்க. மறுநாள் சாயந்தரம் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நடக்கணும். எப்படா அடுத்த நாள் சாயந்தரம் வரும் அந்த வீட்டுக்கு போகலாம் நம்ம அப்படின்னு இருக்கணும். எப்போ வந்து வரும் வாசல் பெருக்கி இருக்கணும். இதெல்லாம் செய்தால் லக்ஷ்மி கடாட்சம் இங்கே வந்துன்னு போயின்னு இருக்கும். முதல்ல இதை தொடர்ந்து கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா அந்த கடாட்சம் வீட்லேயே இருந்துடும், போகாது. அந்த மாதிரி செய்யுங்க, நல்லது நடக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.